ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் நாட்டோட முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குவைத் நாட்டில் நாடு ஃபுல்லாகவே பொது விடுமுறை விட போகிறாங்க. என்னைக்கு அப்படிங்கிறது, என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து குவைத்தோட தினார் மதிப்பு. இன்னைக்கான ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கானது 258 ரூபா, இலங்கைக்கானது 1156 ரூபா. குவைத் சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் உட்பட 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, விபச்சாரத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில், போன ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3000 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவைத்தோட போக்குவரத்து துறை. ப்ளஸ் நிறைய பேரை வந்து நாடு கடத்தியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை. நிறைய வெளிநாட்டவர்கள், அதாவது இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் மீறிய வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி குவைத்தில் பஸ்ஸில் பயணிக்கிற பயணிகளுக்கு ஒரு புதிய சட்டம் போட்டிருக்காங்க. பேருந்து நிறுத்தம், அதாவது அந்த பஸ்ஸு ஸ்டாப்பில் மட்டும்தான் ஏறணும் இறங்கணும், மற்ற இடங்களில் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா சட்டவிரோதமான ஒரு செயல், சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பேருந்து இயக்குகிற ஓட்டுநர்கிட்ட பேசக்கூடாது அப்படின் இருக்காங்க. அப்படி மீறி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பஸ்ஸில் போகிற நம்ம தமிழ் நண்பர்கள் யாரும் போனீங்க அப்படின்னாலும் ஓட்டுநர்கிட்ட பேசவோ இல்லை கரெக்டான பஸ் ஸ்டாப்பில் இறங்குறதும் ஏறுறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஈராக்லேருந்து வந்த ஒருவரிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவுக்கு கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. நேற்று குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட பாதுகாப்பு ஊழியர்கள் 1 மணி நேரம் வரைக்கும் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா விடுமுறை சம்மந்தமாக புதிய விஷயங்கள், மாற்றங்கள் கொண்டு வரப்போதா சொல்லி சொன்னதுனால அதெல்லாம் எங்களுக்கு பழைய மாதிரியே தான் இருக்கணும், புதுசாக நீங்கள் எதுவும் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து பாதுகாப்பு ஊழியர்கள், விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஏர்போர்ட் நியூஸ் தான். இப்போ லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் லீவு மற்ற லீவு எல்லாமே விடுமுறை காலங்கள்லாம் முடிவடைய போகுது, கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இதை ஒட்டி கிட்டத்தட்ட குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வருகை தர்றாங்க. அதாவது குவைத்துக்கு வர்றவங்க, ஓகேங்களா, வெளியில் எல்லாம் டூர் போனவங்க, சுற்றி பார்க்க போனவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்த்து 30,000 பேர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி குவைத் விமான நிலைய செய்திக்குறிப்பில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகே, குவைத்தில் பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னா வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி குவைத் முழுக்க எல்லாருக்குமே பொது விடுமுறை. என்ன ரீசனுக்காக பொது விடுமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவைத்தோட நாடாளுமன்ற தேர்தல் அன்றைக்கி தான் நடக்க போகுது, அதனால தான் இந்த பொது விடுமுறையை அறிவிச்சிருக்காங்க. குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து நியூஸ்லாம் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி குவைத் நாட்டோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.